இந்த வீடியோ பிளாக்ல நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ரிப்பன் பில்டிங். இதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா விக்டோரியா ஹால் இருக்கும். இதே ரோட்டில் நம்ம நேராக போனோம்னா தான் சென்னை சென்ட்ரலும் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு பேர் சென்ட்ரல் ஸ்கொயர். புதுசாக கட்டியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி தான் போயிட்டுருக்கோம். காலையில் டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதுதான் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல். சென்ட்ரலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்லேயே இருக்கும். இப்போ நம்ம அதை தான் தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த ஆர்ச்சுக்கு பேர் போர் நினைவு சின்னம். இந்த ரோடு நேராக நமக்கு மெரினா பீச்சு தான் போய் கனெக்ட் பண்ணோம். இதுதான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வைரவிழா நினைவு வளைவு. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருந்தது. இப்போ நம்ம நேப்பியர் பிரிட்ஜு கிட்ட தான் போயிட்டுருக்கோம். இது சென்னையில் ஒரு ஃபேமஸ் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். இந்த நேப்பியர் பிரிட்ஜை செஸ் வேர்ல்டு கப் நடந்தப்போ நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதோடய கிளிப்பிங்ஸ் தான் இது. செஸ் போர்டு மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ நம்ம மெரினா பீச்சோட பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் மெரினா பீச்சோட பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டை தாண்டி நம்ம நேராக போயிட்டு இருந்தோம்னா அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞரோட நினைவிடங்கள் இங்கே வருது. இதை தாண்டி நம்ம நேராக போனோம்னா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களோட நினைவிடம் அடுத்து வருது. இந்த நினைவிடத்துக்கு ஆப்போசிட்டில் எழிலகம் அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்குது. இதுதான் உழைப்பாளர் சிலை. இந்த சிலைக்குன்னே ஒரு பெரிய வரலாறு இருக்குது, அதை நம்ம வேற ஒரு வீடியோவில் நல்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். சில நேரங்களில் தண்ணீர் வரும், சில நேரங்களில் தண்ணீர் விட மாட்டாங்க. இப்போ நம்ம பீச்சுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகிருக்கோம். காலையில் பீச்சில் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. தூரத்தில் நிறைய பறவைகள் பறந்துக்கிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். பார்த்தா இங்கே எக்கச்சக்கமான புறாக்கள் பறந்துக்கிட்டு இருந்தது. இங்கே நிறைய பேர் புறாக்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கில் புறாக்கள் காலையில் பறந்துக்கிட்டு இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னார்வ குழு அமைப்பினர் காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த மாதிரியான சேவையை பண்ணிட்டு வராங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து புறாக்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டுருக்காங்க. விடிய காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த மெரினா பீச் பிஜிஎன் ஃபீடிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5லேருந்து 7 வரைக்கும் இருக்கும். நீங்கள் விவேகானந்தர் இல்லத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே தான் பிஜிஎன் ஃபீடிங் சென்டர் இருக்குது. உங்களால் முடிஞ்ச டொனேஷனை கூட நீங்கள் இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. மணலில் நடக்கிறத விட இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேகமாக கடற்கரையை அடைஞ்சிடலாம். வீல் சேர் யூஸ் பண்ணி வரவங்களால் பீச்சு கிட்டே போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை மெரினா பீச்சில் செட் பண்ணியிருக்காங்க.
விடிய காலையில் பீச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ரொம்ப ஒரு அருமையான அனுபவமாக இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடற்கரையில் கால் நினச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப நடந்து போயிட்டுருந்தோம். இதுதான் நம்ம சென்னை போர்டு. இந்த போர்டு வச்ச புதுசில் எவ்வளவு புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது நைட் வியூ. நைட்லேயும் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த போர்டோட நிலைமை இதுதான். நிறைய பேர் வந்து அவங்க பேர் எழுதி வச்சுருக்காங்க, போர்டை சேதப்படுத்தியிருக்காங்க. போர்டு வைக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இந்த போர்டோட நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. அதை தாண்டி வந்தால் நமக்கு லைட் ஹவுஸ் இருக்குது, சென்னை கலங்கரை விளக்கம். இதுக்கும் பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வாங்குகிறாங்க, வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை நான் இப்போ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலேருந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த லைட் ஹவுஸில். என்ட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா நீங்கள் மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. மேலேருந்து நம்ம அந்த பீச்சையும் சென்னை சிட்டியையும் பார்க்குறது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். லைட் ஹவுஸை தாண்டி நம்ம வந்தோம்னா இங்கே நிறைய மீன் கடைகள்லாம் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கெல்லாம் அழகழகான பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருந்ததுங்க. நல்ல டீட்டெயிலாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இங்கே எக்கச்சக்கமான மீன் கடைகளும் இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீனை இங்கே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த பில்டிங்ஸையும் இந்த மீன் கடைகளையும் பார்க்கலாம். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது கடல் காற்று நமக்கு ரொம்பவும் பக்கத்திலே வீசும். கடற்கரை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு போர் அடிக்காதுங்க. எத்தனை தடவை போனாலும் ஒரு புதுவித அனுபவம் தான் நமக்கு தரும். ஒவ்வொரு தடவை நீங்கள் பீச்சுக்கு போகும்போதும் அது வந்து புதுசாகவே இருக்கும். ஏற்கனவே வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு போர் ஃபீலிங்கே இருக்காது. நீங்கள் எத்தனை தடவை போனாலுமே ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும். வார நாட்களில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பீச் வந்து கொஞ்சம் காலியாகவே இருக்குங்க. சனி ஞாயிறு இந்த மாதிரி கிழமைகளில் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி பகல் வேளையில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருக்கும். பீச்சில் நிறைய இடத்துல உணவுகளும் கிடைக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, இங்கே குடிநீர் வசதியும் அரசாங்கம் செஞ்சுருக்காங்க. இரவு வேளைகளில் நம்ம வந்தோம்னா அது வேறு மாதிரியான ஒரு அனுபவமாக இருக்கும். வெயில் தெரியாது, குளிர்ந்த காற்று மட்டும் வீசிக்கிட்டே இருக்கும். சின்ன பசங்க வந்தாங்கன்னா இங்கே விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கும், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. மெரினா பீச்சில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சோகம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா அது கொஞ்சம் மறந்து ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் சென்னையில் இருந்தாலோ இல்லை எப்பயாவது சென்னைக்கு வர உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலோ மறக்காமல் மெரினா பீச்சை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.